வெல்கம் டு ஃபில்மி ரிவ்யூ. ஃபில்மி ரிவ்யூவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிவி பிரகாஷ், பார்த்திபன் அண்ட் பூனம் பாஜ்வா நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய குப்பத்து ராஜா. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குப்பத்து ராஜா, ஸோ படத்தில் ஜிவி பிரகாஷ் இருக்கிறாரு. ஒரு குப்பத்து ராஜான்னொடனே பயங்கரமாக இருக்கும், ஒரு வேறு லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தோடு போய் உட்காந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த படம் ஒரு பயங்கரமான ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் முழுக்க முழுக்க வந்து கேரி பண்ணி கொண்டு போயிருக்காரு. பட் ஜிவி பிரகாஷ் அப்படின்ன உடனே ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் வந்து பயங்கரமான ஒரு மாஸ் ஹீரோவாக ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஸோ மாஸ் ஹீரோவாக ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் வந்து டார்லிங் படத்தில் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக வந்து ட்ரை பண்ணியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு காமெடி ஹீரோவாக ட்ரை பண்ணார். அண்ட் த்ரிஷால்னா நயன்தார் அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பண்ணியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் பாலா சார்கிட்ட சேர்ந்து நாச்சியார்னு சொல்லி நடிப்பை வந்து கற்றுக்கிட்டார். நாச்சியார் படம் பண்ணுறேன்னு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சமீபமாக சர்வம் தாளமயம்னு ஒரு படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஒரு சட்டில் பிளே தெரிஞ்சுது, ரொம்ப ஒரு அப்ரிசியேஷனும் வாங்கினார். பட் இந்த படத்தில் ஒரு மாஸ் ஹீரோவாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. சரி, ஜிவி பிரகாஷ் தான் எப்படி இருக்கிறாரு, மற்ற எல்லா போர்ஷன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா மெனக்கெட்டிருக்காங்க. பட் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஒவ்வொரு சீனுமே படத்துடைய ஸ்டோரியை நீங்கள் போய் உட்காந்தோன்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு யூஷுவல் ஒரு க்ளீஷியான ஒரு ஸ்டோரி தான். அண்ட் பார்த்திபன் சார் அவருடைய பாட்டை ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காரு. அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் யோகி பாபு அவருடைய காமெடிகள் பொதுவாக ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுடைய ரிவ்யூலே நிறையா சொல்லியிருக்கோம். பட் இந்த படத்தில் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லை, எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்கார், அவரும் அவருடைய போர்ஷன் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் பூனம் பாஜ்வா அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. அண்ட் ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்க பூனம் பாஜ்வா இந்த மாதிரி ஒரு ரோல் அப்படின்னு நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து போகிறீங்க அப்படின்னா படம் பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரியான ரோல் இல்லை, வேறு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்றது. அதுவே படத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அண்ட் எஸ், டிரெக்டர் பாபா பாஸ்கர். ஸோ பாபா பாஸ்கர் வந்து ஒரு நல்ல ஒரு கோரியோகிராஃபர் எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு சீனியர் மோஸ்ட் கோரியோகிராஃபர், நிறைய படங்களுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாம் இவரே தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து இதில் எவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு அப்படின்றது வந்து சரியாக சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் எடுக்கணும், முதல் படமே மாஸ் ஹீரோ சப்ஜெக்டாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து காஸ்டிங், ஸ்டோரி, அந்த ட்விஸ்ட்டு இது எல்லாத்துலேயுமே இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளேலையும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் இந்த படம் வேறு மாதிரியான ஒரு அவுட்புட்டாக வந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து தோணுது. அண்ட் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் ஃபேன்ஸ் அவருடைய மியூசிக்கை மிஸ் பண்ணுறவங்க, ஏன்னா இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் ஹீரோவை பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு ஏற்ற மாதிரியாக மாஸ் பிஜிஎம்லாம் பயங்கரமாக கொடுத்துருப்பாருன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே யாருக்குமே இருக்காது அப்படின்றது தெரியும். ஸோ ஜிவி பிரகாஷுடைய ஃபேன்ஸ் ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் படம், எந்த ஒரு லாஜிக் எதுவும் இல்லாமல் சும்மா ஃப்ரீ டைமில் போய் பார்க்கணும் அப்படின்னு யோசித்தீங்கன்னா இந்த படம் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.